வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு 8 என்ற செய்தி தொகுப்பை வழங்குவதற்காக நான் ஆஷ்லி பிஜாய் மற்றும் நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மேகதாதுவில் அரை கட்டும் கர்நாடக அரசின் நடவடிக்கையை தடுத்து நிறுத்த கோரி பிரதமருக்கு முதலமைச்சர் கடிதம். தொழில்நுட்ப உதவிகள் செய்யக்கூடாது என்றும் வலியுறுத்தல். ஹைட்ரோ கார்பன் திட்டம் தொடர்பாக பிரதமரை சந்திக்கிறார் முதலமைச்சர். விவசாயிகளின் நலனை காப்பதில் அரசு உறுதியாக உள்ளது என்றும் அமைச்சர் விஜயபாஸ்கர் கருத்து. ஹைட்ரோ கார்பன் திட்டம் மக்களுக்கு நன்மை அளிக்கும் திட்டமாகும். பாஜக மாநிலங்களவை உறுப்பினர் இல கணேசன் கருத்து. ஜெயலலிதா குறித்து கூறிய கருத்துக்களுக்கு மு க ஸ்டாலின் மன்னிப்பு கோர டிடிவி தினகரன் வலியுறுத்தல். ஸ்டாலினை பற்றி பேச தினகரனுக்கு அருகதை இல்லை என திமுக பதிலடி. முதலமைச்சர் உடல்நலம் குறித்து அவதூறு பரப்பியதாக கைது செய்யப்பட்ட ராமசீதாவுக்கு 15 நீதிமன்ற காவல். எழும்பூர் குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவு. ஜெயலலிதாவின் மரணம் குறித்து சந்தேகங்கள் எழுப்போர் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட அராஜகத்தை தடுத்து நிறுத்த வேண்டும். ஆளுநர் வித்யாசாகராவுக்கு திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். நாட்டில் தற்போதும் பணத்தட்டுப்பாடு நிலவுகிறது. முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் குற்றச்சாட்டு. மீண்டும் படப்பிடிப்புகளில் கலந்து கொள்ள தொடங்கினார் நடிகை பாவனா. பாலியல் தொல்லையளித்த குற்றவாளிகளுக்கு 5 போலீஸ் காவல். வெள்ளை மாளிகையில் செய்தி சேகரிக்க முக்கிய தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கு தடை. டிரம்ப் அரசின் நடவடிக்கை மக்கள் விரோத போக்கு என செய்தி நிறுவனங்கள் கண்டனம். புனே டெஸ்டில் 333 ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா அபார வெற்றி. 19 டெஸ்ட் போட்டிகளில் தோல்வியை சந்திக்காத இந்திய அணியின் சாதனைக்கு முற்றுப்புள்ளி. இனி விரிவான செய்திகள். மேகதாதுவில் அணை கட்டும் கர்நாடக அரசின் நடவடிக்கையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் எழுதியுள்ள கடிதத்தில், காவிரியின் குறுக்கே மேகதாது என்ற இடத்தில் அணை கட்ட 5,912 ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். அணை கட்டுவது தொடர்பாக கர்நாடக அரசு மத்திய அமைச்சகங்களை நாட திட்டமிட்டிருப்பதாக செய்திகள் வெளியாவதாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளார். காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பாக பல்வேறு வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், உச்சநீதிமன்றத்தில் தகவல் அளிக்காமல் மேகதாதுவில் எந்த திட்டமும் தொடங்கப்படாது என்று கர்நாடக அரசு ஏற்கனவே உறுதியளித்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு உள்ளிட்ட காவிரி வடிநில மாநிலங்களின் ஒப்புதல் பெறாமல் அணை கட்டும் கர்நாடக அரசின் திட்டம் தீர்ப்பாயத்தின் உத்தரவிற்கு எதிரானது என்றும் முதலமைச்சர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். எனவே காவிரியின் குறுக்கே அணை கட்டும் கர்நாடக அரசிற்கு தொழில்நுட்ப உதவிகள் அளிக்கக்கூடாது என்று நீர்வளத்துறை உள்ளிட்ட அமைச்சகங்களுக்கு பிரதமர் அறிவுறுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் காவிரி தொடர்பான வழக்கில் இறுதி தீர்ப்பு வரும் வரை எந்தவொரு அணை திட்டத்திற்கும் அனுமதி அளிக்கக்கூடாது என்றும் பிரதமர் நரேந்திர மோடியை முதலமைச்சர் பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். நாங்க பிறந்த ஊரை காலி பண்ணிட்டு நாடோடி வாழ்க்கை வாழணும். நாங்க என்னங்க சார் பண்ண போறோம்? நாங்க சாவை தட்டு விட மாட்டோம். உள்ள கிராமங்களுக்கே இதுவரை இன்னும் தெரியல. டிவில வெளிப்படப்படுறாங்க, பேப்பர் மூலமா போகுது, யாருமே கண்டுக்கவே இல்லை. சுவாசிக்கப்பட்டால் இந்த பகுதி அழியக்கூடும். அந்த அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்க நாங்க தயாரா இல்ல. தொடர்ந்து களத்தில் நியூஸ் 18 தமிழ்நாடு. ஹைட்ரோ கார்பன் திட்டம் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி முதலமைச்சர் பழனிசாமி சந்தித்து ஆலோசனை நடத்துவார் என அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். இதனால் தங்கள் போராட்டம் நிச்சயம் வெற்றி பெறும் என்று போராட்டக் குழுவினர் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர்.
புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி 10வது நாளாக பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து நெடுவாசலை சுற்றியுள்ள 50க்கும் மேற்பட்ட கிராம மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அப்பகுதி இளைஞர்கள் இருசக்கர வாகன பேரணி நடத்தினர். ஹைட்ரோ கார்பன் எடுக்கப்பட்டால் அதன் பாதிப்பு 100 கிலோமீட்டர் தூரம் வரை இருக்கும் என கூறும் இளைஞர்கள் இதுகுறித்து மற்ற கிராமங்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்த முயற்சி மேற்கொள்வதாக கூறினர். இப்போதைக்கு வந்து எங்களோட 2 மாவட்டம் தஞ்சை புதுகை மாவட்டம் இங்கே இருக்க 6 தாலுக்காக்கள் எல்லா விவசாயங்களுக்கும் ஃபஸ்ட்டு நாங்கள் கொண்டு சேர்க்கணும். எல்லா விவசாயிகளும் தமிழகத்தில் ஃபுல்லாக எல்லா விவசாயிகளும் தமிழகத்தில் உள்ள எல்லா இளைஞர்களும் தமிழகத்தில் உள்ள எல்லா தனியார் நிறுவனங்கள் எல்லாரும் வந்து ஊழியர்கள் அண்ட் விவசாய சங்கங்கள் நடிகர்கள் நடிகைகள் அந்த இது அரசியலமைப்பு சட்டங்கள் அரசியலில் இருக்கவங்க இவங்க எல்லார்ட்டையும் நாங்கள் ஆதரவு கேட்டுக்கோ எல்லாரும் வராங்க. நெடுவாசல் போராட்டக் களத்திற்கு சென்ற மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், ஆட்சியர் கணேஷ் ஆகியோர் போராட்டக் குழுவினரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். அதிமுக அரசு மக்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து செயல்படுவதாக குறிப்பிட்ட அமைச்சர் விஜயபாஸ்கர், விவசாயிகளின் நலனை காப்பதில் அரசு உறுதியாக உள்ளதும் என்றார். இந்த நெடுவாசல் கிராமத்தை சார்ந்த விவசாயிகள் விவசாய இந்த போராட்டக் குழு பிரதிநிதிகள் முதலமைச்சர் அவர்களை சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம். மத்தியில மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பாரத பிரதமரை சந்திக்கின்ற பொழுது புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல்ல இந்த திட்டத்தின் பிரச்சனைகளை எடுத்து இந்த மக்களுடைய நலன் காக்கக்கூடிய வகையில் அழுத்தமான சில கோரிக்கைகளை பாரத பிரதமரிடையே வைப்பதாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களிடத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். இதையடுத்து தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்க தலைவர் PR பாண்டியன் விவசாயிகளை சந்தித்து போராட்டத்திற்கு தனது ஆதரவை தெரிவித்தார். அரசாங்கம் மத்திய அரசாங்கம் கொள்கை பூர்வமாக இந்த திட்டங்களை எல்லாம் கைவிட்டு இந்த விவசாய நிலங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கிற வரையிலும் அனைத்து பகுதி மக்களையும் ஒன்றுபடுத்தி மக்கள் இயக்கமாக தமிழ்நாடு முழுமையில் இருக்கிற அனைத்து மக்களும் ஒன்றிணைத்து போராடுகிற நடவடிக்கை நாங்கள் தொடர்ந்துகிடுகிறோம். அதற்கான போராட்டங்கள் நேரடியாகவும் சட்ட ரீதியாகவும் சந்திக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். நெடுவாசலில் நாளை மிகப்பெரிய அளவில் உண்ணாவிரத போராட்டம் நடத்த உள்ளதாகவும் போராட்டக் குழுவினர் தெரிவித்துள்ளனர். எங்களுடைய போராட்டம் நிச்சயமாக வெற்றி பெறும். இந்த மாநில அரசு எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முதலமைச்சரை சந்திப்பதற்கு எங்களுக்கு அந்த காலத்தை வந்து அளிப்பார்கள். நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசிலே இதற்கான வந்து அழுத்தத்தினை கொடுத்து இந்த திட்டத்தினை வந்து கைவிட செய்வதற்கு செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்கள் கிராமத்திற்கு வந்திருக்கிறது. 10 நாட்களை கடந்து தீவிரமடைந்து வரும் மக்களின் போராட்டத்தினால் ஹைட்ரோ கார்பன் திட்டம் கைவிடப்படும் என்று போராட்டக் குழுவினர் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நெடுவாசலில் போராட்டம் நடத்தி வருபவர்களின் குறைகளை கேட்டறிந்த சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கருடன் நமது செய்தியாளர் மனோஜ் பிரபாகர் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தற்பொழுது நெடுவாசல் பகுதிக்கு வந்து போராட்டத்தில் மக்களை சந்தித்திருக்கிறார். அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். அவரிடம் விஷயங்களை குறித்து கேட்டுக்கொள்ளலாம். சார், தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தில் ஒரு நிலைப்பாடு என்ன? மக்களுடைய போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர என்ன நடவடிக்கை எடுக்கப்படும்? இல்லை, மாண்புமிகு அம்மாவுடைய அரசு எல்லோருக்குமே தெரியும். மாண்புமிகு அம்மா ஒரு அரசை பொறுத்தவரையில் ஏற்கனவே இப்போ மீத்தேன் திட்டத்தை உறுதியாக எதிர்த்தவர் நம்முடைய மாண்புமிகு தேவியின் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அதே போல் கொங்கு மண்டலத்தில் விவசாய நிலங்களில் எரிவாயு குழாய்கள் பதித்த பொழுது கேஸ் பைப் லைன் பதித்த பொழுது அந்த திட்டத்தையும் விவசாய நலன் கருதி எதிர்த்தவர் நம்முடைய முதலமைச்சர் அம்மா அவர்கள். ஆகையினாலே இன்ன மாண்புமிகு அம்மாவுடைய அரசு மக்கள் நலன் காக்கின்ற அரசு, விவசாயிகளுடைய நலன் காக்கிற அரசு. இந்த விஷயத்திலும் மாண்புமிகு அம்மாவுடைய அரசு அதே நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நாளை இங்கே இந்த போராட்டத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய பிரதிநிதிகள் முதலமைச்சரை சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். அவர்களும் மனம் மூந்து உடனே வருவதாக ஒத்துழைக்கிறார்கள். மாநில அரசின் மூலமாக மாநில முதலமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரத பிரதமரை சந்திக்கின்ற பொழுது புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் இந்த பிரச்சனை குறித்து பாரத பிரதமரிட அழுத்தம் கொடுத்து இந்த உணர்வுகளை நிச்சயமாக தெரிவிப்பார்கள். நல்ல முடிவு ஏற்படும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. சார், இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் 2009க்கு முன்னாடி இருந்த இது போன்ற திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு, ஆனால் எங்களுக்கு வந்து இதை பற்றி ஒன்றுமே தெரியலன்னு சொல்லி மக்கள் சொல்கிறாங்க. அரசுக்கும் இந்த விஷயங்கள் தெரியலையா?
இல்லை பொது அதாவது இப்போ ஒரு ஒரு திட்டங்கள் வந்து ஏற்றளவில் இருக்கின்ற பொழுது பொதுவாக பொதுமக்களுக்கு தெரிவதற்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. களத்தில் அவர்கள் இறங்கி பணிகள் செய்ய போகின்ற பொழுது தான் பொதுமக்களுக்கு அது பொதுவாக தெரிய வரும். அதுபோல் தான் இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு அதை அந்த அதை தெரிந்து கொண்ட பொதுமக்கள் தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த அந்த உணர்வுகளுக்கு அன்புக்கு அம்மாவுடைய அரசு துணை நிற்கும். அதில் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்ட பொழுது தமிழக அரசு அனுமதி இல்லாமல் அவங்களுடைய அவங்களுக்கு கேட்காமல் பண்ணிடுறாங்க. தமிழ்நாடு அரசினுடைய இதுவரை நான் மாவட்ட ஆட்சியர்கிட்ட கேட்டோம், தமிழக அரசு தனிப்பட்ட முறையில் எந்த விதமான அனுமதியும் வழங்கவில்லை. நன்றி நன்றி சார். தமிழக அரசிடம் இது தொடர்பாக எந்த விதமான அனுமதியும் கேட்கப்படவில்லை என்றும் திட்டத்தை கைவிடுவதற்கு தமிழக அரசு உரிய நடவடிக்கையை மேற்கொள்ளும் என்றும் விஜயபாஸ்கர் உறுதியளித்திருக்கிறார். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நெடுவாசலில் இருந்து ஒளிப்பதிவாளர் ஸ்ரீராமுடன் மனோஜ் பிரபாகர். நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தக்கூடாது என்று அரசியல் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து 10வது நாளாக பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் இந்த திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று பெட்ரோலியத்துறை அமைச்சரிடம் வலியுறுத்தியுள்ளதாக திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். ஹைட்ரோ கார்பன் பற்றி சொன்னீங்க, இது குறித்து நேற்றைக்கு நான் சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன். எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நேரடியாக சென்று அதை வலியுறுத்தியிருக்கிறார்கள். ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்த மத்திய அரசை கண்டித்து வரும் 28ஆம் தேதி நெடுவாசல் உள்ளிட்ட 13 இடங்களில் மதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ அறிவித்துள்ளார். ஆனால் ஹைட்ரோ கார்பன் திட்டம் முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டுவரப்பட்டது என்றும் இந்த திட்டம் தொடர்பாக கருத்து கேட்கப்பட்ட போது அதிமுக அரசு எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லை என்றும் பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். அதிமுக அரசிடம் உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்கிறதான்ட்டு ஏற்கனவே மத்திய அரசு கடிதம் எழுதியிருக்கிறது, அவர்கள் அதற்கு பதிலே போடவில்லை. அதே போல அந்த தொகுதி இதற்கு முன்னால் இந்த ஹைட்ரோ கார்பன் வேலை ஆரம்பிக்கப்படும் பொழுது கம்யூனிஸ்ட் தான் அங்கே எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார்கள். அந்த பாராளுமன்ற தொகுதி சிதம்பரம் அவர்கள் வெற்றி பெற்ற பாராளுமன்ற தொகுதி, ஆக எல்லா நேரமும் சும்மா இருந்துவிட்டு இன்று அவர்கள் எதிர்குரலை கொடுக்கிறார்கள். அவர்களின் சுயநலத்தை தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நெடுவாசல் போராட்டக் களத்திற்கு சென்ற தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் மக்களுடன் அமர்ந்து ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அரசாகத்தான் மத்திய மாநில அரசுகள் இருக்க வேண்டும். இல்ல மக்களுக்கு கேடு நடக்கட்டும் தீமை நடக்கட்டும், அதற்கு காரணம் முந்தைய அரசு என்று கூறினால் விரைவிலே அவர்கள் வாக்காளர்களை சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படும். தமிழக மக்களுக்கு எதிரான திட்டங்களை அமல்படுத்த மத்திய அரசு முனைப்பு காட்டக்கூடாது என்றும் ஜி கே வாசன் கேட்டுக்கொண்டார். ஹைட்ரோ கார்பன் திட்டம் மக்களுக்கு நலன் பயக்கும் திட்டம் என்று தெரிவித்துள்ள பாஜக மாநிலங்களவை உறுப்பினர் இல கணேசன் நாடு நலம் பெற சில தியாகங்களை செய்ய வேண்டும் என்றும் கூறியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். ஒரு நாடு நன்றாக இருக்க வேண்டுமானால் ஒரு மாநிலம் தியாகம் செய்ய வேண்டும். ஒரு மாநிலம் நன்றாக இருக்க வேண்டுமானால் மாவட்டம் தியாகம் செய்ய வேண்டும். மாவட்டம் நன்றாக இருக்க வேண்டுமானால் ஒரு கிராமம் தியாகம் செய்ய வேண்டும். கிராமத்தின் நன்மைக்காக தனி மனிதன் தியாகம் செய்ய வேண்டும் என்பது முதுமொழி. சமஸ்கிருதத்தில் இருக்கிற முதுமொழியின் தமிழ் அர்த்தத்தை சொன்னேன். நலத்திட்டங்கள் தேவை என்று புரிகிறது. ஆனால் அதே நேரத்தில் நலத்திட்டங்களுக்காக நான் நிரந்தர மாட்டேன் என்று மறுத்தால் நலத்திட்டங்களை நாங்கள் ஆகையத்திலா நடத்துவது. சொத்துக்குவிப்பு வழக்கில் தண்டனை உறுதி செய்யப்பட்ட நிலையில் ஜெயலலிதா பெயரில் அரசு நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடாது என தலைமை செயலாளரிடம் எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதனை எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் இன்று சந்தித்து பேசினார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாடியதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் புதிய திட்டங்களை அவரது பெயரில் அறிவிக்கக்கூடாது என்று வலியுறுத்தியும் மனு ஒன்றை அவர் அளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மு க ஸ்டாலின் சொத்துக்குவிப்பு வழக்கில் குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை உறுதி செய்யப்பட்ட நிலையில் ஜெயலலிதாவின் பெயரில் அரசு நிகழ்ச்சி நடைபெறுவது சரியா என்று கேள்வி எழுப்பினார். அரசு கட்டிடங்களில் ஏன் இதே தலைமைச் செயலகத்திலே கூட உள்ளே நுழைகிற போது அவருடைய படங்கள் எல்லாம் கூட வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அவருடைய பெயரில் அவருடைய படங்கள் எல்லாம் உள்ளாட்சி அமைப்புகள் வைக்கப்பட்டிருக்கிறது, அரசு அலுவலகங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது, அமைச்சருடைய அறைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலை இருக்கும் என்று சொன்னால் நீதிமன்றத்தை நாட வேண்டிய அவசியம் எங்களுக்கு நிச்சயம் ஏற்படும்.
பதவியேற்பு உறுதிமொழியை மீறி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி செயல்படுவதாகவும் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கவர்னராக கவர்னரிடத்திலே தன்னுடைய பதவி பிரமாணத்தை எடுத்துக்கொண்ட போது மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்புகளை விளக்கி என்னுடைய பணி இருக்கும் என்று உறுதிமொழி தந்துவிட்டுத்தான் அந்த பதவியை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆகவே இதிலிருந்து அவர் மீறி இதுபோன்ற நிகழ்வுகளில் அவர் ஈடுபடுவது சட்டத்திற்கு முரணாக இருக்கிறது. சபாநாயகருக்கு எதிரான தீர்மானத்தின் மீது விதிமுறைப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா குறித்து அவதூறு கருத்துக்களை பரப்பியதாக திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் மீது அதிமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். கொலை குற்றவாளியான ஜெயலலிதா என்ற வார்த்தையை பயன்படுத்தியதற்காக ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக தினகரன் விடுத்துள்ள அறிக்கையில், முதலமைச்சர் ஜெயலலிதா மறைந்த பிறகு கோடான கோடி தொண்டர்கள் மிகுந்த வேதனையோடு இருக்கும் நிலையில் அவர் மீது கடுகளவும் உண்மையற்ற பழிச்சொல்லை மு க ஸ்டாலின் பயன்படுத்தி விமர்சித்திருப்பது வேதனை அளிப்பதாக கூறியுள்ளார். பல்வேறு திட்டங்களை வழங்கிய ஜெயலலிதாவின் நினைவலைகளை திட்டங்களுக்கு பெயர் சுட்டிதான் நிலைநிறுத்த வேண்டும் என்ற அவசியமோ கட்டாயமோ இல்லை என்பதை உலகம் அறியும் என்றும் தினகரன் தெரிவித்துள்ளார். ஜெயலலிதாவை கொலை குற்றவாளி என்று அவதூறு பழி போட்ட மு க ஸ்டாலின் தனது பண்பாடற்ற செயலுக்கு பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தினகரன் வலியுறுத்தியுள்ளார். மேலும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை வாழப்பாடி பழனிசாமி என்றும் காவிரி மேலாண்மை வாரியத்தை காவிரி நடுவர் மன்றம் என பொது இடங்களில் மு க ஸ்டாலின் கூறுவதாக தெரிவித்துள்ள டிடிவி தினகரன் இனியும் துண்டுச்சீட்டு துணையின்றி மு க ஸ்டாலின் பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவை கொலை குற்றவாளி என்று எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் கூறியிருக்க வாய்ப்பில்லை என திமுக மாநிலங்களவை உறுப்பினர் டி கே எஸ் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்தார். தவறான கருத்து அவர் அப்படி சொல்வதற்கு நியாயமும் இல்லை, அப்படி கட்டாயம் சொல்லி இருக்க மாட்டார். அவர் பலகாலமாக அரசியலில் ஜெயலலிதாவுக்கு எதிரான அரசியலில் இருந்தாலும் கூட இந்த குற்றச்சாட்டை அவர் என்றைக்கும் வைத்ததில்லை. முதலமைச்சர் என்று சொல்லும் பொழுது இப்பொழுது தற்பொழுது இருக்கிற முதலமைச்சர் மீது ஒரு காலத்திலே கொலை குற்றம் சாட்டப்பட்ட நிலை இருந்தது, அதை குறிப்பிட்டிருப்பாரோ என்னவோ தெரியவில்லை. ஆனால் ஜெயலலிதாவை அப்படி அவர் சொன்ன குற்றவாளி என்று தான் சொல்லியிருப்பாரே தவிர கொலை குற்றவாளி என்று சொல்லியிருக்க மாட்டார். தற்பொழுது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பெயரை கூட வந்து வாழப்பாடி பழனிசாமி என்றெல்லாம் புது இடங்களில் பேசி வருகிறார். என்ன ஒரு கிண்டல் செய்யக்கூடிய துணி? சாதாரணமாக பேசும் பொழுது சில பெயர்களில் குழப்பம் வருவது என்பது மிக ஒரு ஸ்லிப் ஆஃப் த டங் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். அதையெல்லாம் பெருசு பெருதி அரசியல் செய்ய வேண்டிய நிலையிலே எதிர்க்கட்சிகள் இருந்தார்கள் என்றால் அது உண்மையிலேயே அவர்கள் அந்த அளவிலே தான் இருக்கிறார்கள். அதை தாண்டிய உயரத்திற்கு அவர்கள் வரமாட்டார்கள் என்பதை எடுத்துச் சொல்வதுமாக. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் படங்களை அலுவலகங்களிலிருந்து அகற்ற தேவையில்லை என உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி விளக்கம் அளித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜெயலலிதா பற்றி அவதூறாக திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் பேசியதாகவும் அதற்கு அவர் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். அம்மாவுடைய படத்தை அகற்ற வேண்டும், நானே வந்து கிழிச்சு இப்படி எல்லாம் ஒரு பேட்டி கொடுத்து இன்றைக்கு தவறான முறையில் நடந்து கொண்டுள்ளார்கள். இன்றைக்கு ஏதாவது வகையிலே குறுக்கு வழியில் அன்றைக்கு ஏதாவது அராஜகம் பண்ணி ஆட்சியை பிடித்து விட வேண்டும் என்று எண்ணி அதை வந்து இன்றைக்கு அதுக்கு முற்றுப்புள்ளியாகி அது முடியாமல் போய்விட்டதால் இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் பேசுகிறார். ஆகவே பகிரங்கமாக மு க ஸ்டாலின் அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். மேலும் பல செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு. We'll be right back.
தொடர்ந்து செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் வழங்கும் எக்ஸ்பிரஸ் செய்தியின் செய்தி தொகுப்பை பார்க்கலாம். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்து வதந்தி பரப்பியதாக கைது செய்யப்பட்ட பெரம்பூர் ராமசீதாவை 10ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முதலமைச்சர் ஜெயலலிதா இறந்த நிலையில்தான் அப்பல்லோவுக்கு கொண்டுவரப்பட்டதாகவும் தான் அப்பல்லோ மருத்துவமனையில் மருத்துவராக பணிபுரிந்ததாகவும் தீபா பேரவை கூட்டத்தில் ராமசீதா பேசினார். இவரின் பேச்சு சமூக வலைதளங்களில் பரவியது. இதுகுறித்து அப்பல்லோ நிர்வாகம் இரு தினங்களுக்கு முன்பு சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் அளித்தது. ராமசீதாவிடம் நடத்திய விசாரணையில் அவர் முறையான மருத்துவர் இல்லை என்றும் அப்பல்லோவில் பணிபுரிந்ததில்லை என்பதும் தெரியவந்தது. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தமிழகம் முழுவதும் மண்டல வாரியாக சென்று பொதுமக்களை சந்திக்க உள்ளதாக ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் பொன்னையன் தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராயர் நகரில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற இரத்த தான முகாம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களின் எழுச்சி காரணமாக அவர்களை சந்திக்க ஓ பன்னீர்செல்வம் திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் மண்டலம் வாரியாக பொதுக்கூட்டங்களில் அவர் பேச உள்ளதாகவும் இதுகுறித்தான செய்தி 2 நாளில் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் என்றும் பொன்னையன் தெரிவித்தார். சசிகலா தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு அதிமுகவில் பதவியளிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் ஆர் ராதா தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சசிகலா உறவினர்களுக்கு பொறுப்பு தருவதும் அதிமுகவில் தற்போது நிலவும் குழப்ப சூழ்நிலையும் தொண்டர்களுக்கு மன வருத்தத்தை அளிப்பதாக கூறினார். உள்ளாட்சி தேர்தலில் கிராம பஞ்சாயத்து தலைவர் பதவிக்கு சுழற்சி முறை ஒதுக்கீட்டை பின்பற்றுவது தொடர்பான வழக்கில் மார்ச் 6ஆம் தேதிக்குள் தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் மேலக்கொண்டையூர் கிராமத்தில் சுழற்சி முறை பின்பற்றவில்லை என அதே பகுதியைச் சேர்ந்த சுகுமார் வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது சுழற்சி முறைப்படி மேலக்கொண்டையூர் கிராமத்தில் பொது பிரிவினருக்கு ஒதுக்க வேண்டும் என மனுதாரர் சார்பில் வாதிடப்பட்டது. இதையடுத்து வழக்கில் மார்ச் 6ஆம் தேதிக்குள் தமிழக அரசு பதிலளிக்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர். ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருவாரூரில் இளைஞர்கள் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் பொதுமக்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இந்த திட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி திருவாரூரிலும் இளைஞர்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வருகின்றனர். திருவாரூர் நகராட்சி அலுவலகம் அருகே நடைபெற்று வரும் இந்த போராட்டத்தில் ஏராளமான இளைஞர்கள் கலந்து கொண்டிருக்கின்றனர். மீத்தேன் திட்டத்தை விரட்டி அடித்தது போன்று ஹைட்ரோ கார்பன் திட்டத்தையும் விரட்டி அடிப்போம் என்று போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் கூறினர். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை பற்றி தெரிந்து கொள்ளாமல் அதனை எதிர்ப்பது தமிழ்நாட்டிற்கு செய்யும் துரோகம் என மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஹைட்ரோ கார்பன் திட்டம் விவசாயிகளை எந்த விதத்திலும் பாதிக்காது என்றும் அவர் தெரிவித்தார். கிராம மக்களுக்கு, அடித்தட்டு மக்களுக்கு என்ன நன்மை அப்படிங்கறத பற்றி எந்த திட்டம் வந்தாலும் அதில் லாபமா நஷ்டமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் முடிவெடுக்கணும். அது இல்லாம பண்றது வந்து தமிழ்நாட்டிற்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம். அது எந்த தலைவன் சொன்னாலும் சரிதான், அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இதெல்லாம் சொல்லக்கூடிய காரணத்தால் இந்த திட்டம் வந்தே ஆக வேண்டும் என்று நான் சொல்கிறேன்னு நினைக்கக்கூடாது. ஒரு திட்டத்தை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அது முடிஞ்சு போச்சு, இது முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி இவர்களுக்கு என்ன யோக்கியதை இருக்குது? யாருக்கு என்ன யோக்கியதை இருக்குது? நெடுவாசல் மக்கள் விரும்பாவிட்டால் ஹைட்ரோ கார்பன் திட்டம் செயல்படுத்தப்படாது என பாரதிய ஜனதா தேசிய செயலாளர் ஹெச் ராஜா தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சில சமூக விரோதிகள் போராட்டத்தை தூண்டி விடுவதாகவும் விமர்சித்துள்ளார். நெடுவாசல் விவசாயிகளுக்கு என்னோட வாக்குறுதி என்ன, நீங்க எந்த போராட்டமும் நடத்த வேண்டாம். டோன்ட் கெட் மிஸ்லெட் பை தீஸ் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ். மக்கள் விரும்பலைன்னா மத்திய அரசாங்கம் என்ன, அமைச்சரே சொல்லியிருக்கார், துறை அமைச்சர் சொல்லியிருக்கார், மக்கள் வேண்டான்னு சொன்னால் நாங்கள் கொண்டு வர மாட்டோம். அதனால் அதை பற்றி யாரும் கவலையப்பட வேண்டாம், இது ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது. வேலூர் மாவட்டம் வாணியம்பாடியில் லோடு வண்டியில் இருந்து சரக்கை இறக்கும்போது லட்சக்கணக்கில் தூள் தூளாக வெட்டப்பட்ட ரூபாய் நோட்டுகள் கொட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. வாணியம்பாடியில் ஆதாம் என்பவருக்கு சொந்தமான சிமெண்ட் சீட்டு விற்பனை கடைக்கு சேலத்திலிருந்து சிமெண்ட் சீட்டுகள் வந்துள்ளன. அவற்றை இறக்கும்போது சிமெண்ட் சீட்டுகள் உடையாமல் இருப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த பிளாஸ்டிக் மூட்டைகளில் இருந்து துண்டு துண்டுகளாக வெட்டப்பட்ட 1,000, 500, 100, 50 ரூபாய் நோட்டுகள் கொட்டின. துண்டு துண்டுகளாக வெட்டப்பட்டவை கருப்பு பணமா அல்லது பழைய ரூபாய் நோட்டுகளை மாற்ற முடியாமல் துண்டுகளாக்கப்பட்ட நோட்டுகளா என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
நெல்லை மாவட்டம் திசையன் விலையில் கருப்பட்டி விலை வரலாறு காணாத அளவிற்கு உயர்ந்துள்ளது. உடன்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் தயாரிக்கப்படும் பனை கருப்பட்டி பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு கிலோ 250 ரூபாய் அளவிற்கு விற்பனையான கருப்பட்டி தற்போது 280 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இந்த ஆண்டு பருவமழை பொய்த்ததால் பதநீர் சரியாக கிடைக்கவில்லை என்று கூறிய உற்பத்தியாளர்கள், இதன் காரணமாக கருப்பட்டி சீசன் தொடங்கிய பின்னரும் உற்பத்தி குறைவாகவே உள்ளதாக தெரிவித்தனர். நெல்லையில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போலீஸ் வாகனத்தில் அழைத்து வரப்பட்டவர் வெட்டி கொலை செய்யப்பட்டது தொடர்பாக 5 பேரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள புல்லாவெளி கிராமத்தைச் சேர்ந்த சிங்காரம் ஜெலட்டின் குச்சி வைத்திருந்த வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக போலீசார் அவரை தூத்துக்குடி அழைத்து சென்றனர். KTC நகர் பேருந்து நிறுத்தம் அருகே போலீஸ் வாகனத்தை கார்களுடன் வழிமறித்த 13 பேர் கொண்ட கும்பல் போலீசாரின் கண் முன்னால் சிங்காரத்தை வெட்டி படுகொலை செய்தனர். இந்த கொலையில் தொடர்புடையவர்களாக கருதப்படும் 5 பேரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இனப்படுகொலை தொடர்பாக இலங்கை அரசுக்கு எதிராக மாநில அரசுகள் கொண்டு வந்த தீர்மானங்கள் வெற்று காகிதமாகவே உள்ளது என்று பாமக இளைஞரணி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்திய அரசுக்கு அழுத்தம் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆளும் கட்சியும் ஆண்ட கட்சியும் பார்த்தோம், ரெண்டு கட்சியும் ஆட்சியில் இருக்கிறப்ப அதை பற்றி பேச மாட்டாங்க, எதிர்கட்சி அவரப்போ பேசுவாங்க, அது இல்லாமல் ஒரு தீர்மானம் சட்டசபையில் கொண்டு வருவாங்க, தீர்மானம் கொண்டு வந்துட்டு அது தீர்மானமாக காகிதமாக இருக்கும். அவங்க 50 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வைத்திருக்கின்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கு அதிமுக, இவங்க நினைச்சிருந்தாங்கன்னா மத்திய அரசுக்கு எவ்வளோ அழுத்தம் கொடுக்கும். மணிப்பூரில் 3 முறை ஆட்சி வகித்துள்ள காங்கிரஸ் கடந்த 15 ஆண்டுகளில் எந்த வளர்ச்சிப் பணிகளையும் மேற்கொள்ளவில்லை என்று பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். காங்கிரஸ் ஆட்சியில் மணிப்பூர் பாழாகிவிட்டதாக கூறிய பிரதமர், ஊழல் மட்டுமே வளர்ந்திருப்பதாக விமர்சித்தார். பாஜக ஆட்சிக்கு வந்தால் 15 மாதங்களில் மாநிலம் வளர்ச்சியடையும் என்றும் பொருளாதார ரீதியான தடைகள் ஏற்படாது என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். மும்பை மாநகராட்சி தேர்தலில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காததால் மீண்டும் சிவசேனாவுடன் கூட்டணி அமைக்க ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி கூறியுள்ளார். மும்பையில் நிலையற்ற தன்மையை உருவாக்கவே சிவசேனாவுடன் காங்கிரஸ் கூட்டணி அமைக்க முயல்வதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மும்பை மாநகராட்சி தேர்தலில் தனித்தனியாக போட்டியிட்ட சிவசேனாவும் பாஜகவும் முறையே 84 மற்றும் 82 இடங்களை கைப்பற்றின. 227 வார்டுகளை கொண்ட மும்பையில் 114 இடங்களை கைப்பற்றும் கட்சியைச் சேர்ந்தவரே மேயராக முடியும் என்பதால் தற்போது 2 கட்சிகளும் கூட்டணி அமைப்பது குறித்து ஆலோசித்து வருகின்றது. பிரதமரை கழுதை என்று விமர்சித்ததற்காக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திக் விஜய் சிங்கை கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்ய வேண்டும் என்று பாஜக கூறியுள்ளது. அகிலேஷ் யாதவ் தேர்தல் பரப்புரையின் போது பிரதமர் நரேந்திர மோடியை கழுதையுடன் ஒப்பிட்டு விமர்சனம் செய்தார். இதற்கு கழுதைகள் கடின உழைப்பின் அடையாளம் என்று நரேந்திர மோடி பதிலளித்தார். இந்நிலையில் நீங்கள் கூறியது சரிதான், நீங்கள் கழுதையைப் போல உழைக்கிறீர்கள் என்று நரேந்திர மோடியை குறிப்பிட்டு திக் விஜய் சிங் ட்விட்டரில் பதிவிட்டார். இதற்கு பாரதிய ஜனதா கட்சி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. மேலும் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சோனியாகாந்தி, துணைத் தலைவர் ராகுல்காந்தி ஆகியோர் மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் பாஜக தரப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் சிறுபான்மையினர் மீதான தாக்குதலை தடுக்க அரசு என்ன செய்யப்போகிறது என கன்சாலில் சுட்டுக் கொல்லப்பட்ட இந்தியரின் மனைவி கேள்வி எழுப்பியுள்ளார். கன்சாலில் உள்ள மதுவான விடுதியில் இனவெறி காரணமாக இந்தியாவைச் சேர்ந்த ஸ்ரீனிவாசன் என்பவர் அமெரிக்கரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். தமது கணவர் இறப்பு குறித்து அமெரிக்க செய்தி நிறுவனங்களுக்கு பேட்டியளித்த அவரது மனைவி சுனைனா துமாலா, அமெரிக்காவில் தாம் அச்சத்துடனே வாழ்ந்ததாகவும் ஆனால் தமது கணவர் எப்போதும் நம்பிக்கை அளித்து வந்ததாகவும் அவர் தெரிவித்தார். விரைவுச் செய்திகளைத் தொடர்ந்து மற்ற செய்திகளை விரிவாக பார்க்கலாம். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மர்ம மரணம் பற்றி சந்தேகங்களை எழுப்புவோர் மீதும் எதிர்க்கட்சியினர் மீதும் கட்டவிழ்த்தப்படும் காவல்துறை அராஜகத்தை ஆளுநர் உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று முக ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், அமைச்சர் விஜயபாஸ்கர் கலந்து கொண்ட அரசு விழாவில் ஆலங்குடி சட்டமன்ற உறுப்பினர் வெய்யநாதனை பங்கேற்க விடாமல் தடுத்ததும் போராட்டம் நடத்திய பொதுமக்களை கைது செய்ததற்கும் கண்டனம் தெரிவித்துள்ளார். காவல்துறை ஆளும் கட்சிக்கு ஆதரவாக மாறியிருப்பதை தமிழக காவல்துறை தலைவர் தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். நெல்லையில் போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்து வரப்பட்ட கைதி வெட்டிக் கொல்லப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள ஸ்டாலின், காவல்துறை தலைவர் வழிகாட்டுதலின்படிதான் போலீஸ் செயல்படுகிறார்களா என்ற கேள்வி எழுந்துள்ளதாக கூறியுள்ளார்.
ஜெயலலிதா மரணம் குறித்து கேள்வி எழுப்பும் எதிர்க்கட்சியினர் மீது கட்டவிழ்த்தப்படவும் காவல்துறை அராஜகத்தை ஆளுநர் உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சுயநலத்தோடு தொடங்கப்பட்ட தீபா பேரவை நாட்டிற்கு தேவையற்றது என மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை விமர்சித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுகவில் தீபா உறுப்பினராகி அவரை தொண்டர்களும் மக்களும் ஏற்றுக்கொண்டால்தான் இரட்டை இலை சின்னத்தை பெற முடியும் என்றும் கூறினார். தன்னை முன்னிறுத்தி ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தது நான் இதுவரை கேட்டது. புரட்சி தலைவி அம்மா கூட அம்மா பேரன்னு ஒத்துக்கலாம். அவங்க ஆரம்பித்ததை அவர் மூடிவிட்டார்கள். பிறகு தொண்டர்களால் உருவாக்கப்பட்டது அம்மா பேரவை அம்மாவால் கிடையாது. ஆகவே வந்து இப்படி வந்து ஒரு சுய விளம்பரத்தை தேடிக்கொண்டு ஒரு அரசியல் செய்ய வேண்டும் விரும்பினால் அதில் வந்து மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது அனுபவம் இல்லாத ஒரு செயலாகத்தான் கருத முடியும். அத்தகைய ஒரு பேரவையானது எந்த விதத்துக்கும் இந்த நாட்டிற்கு பயன்படாது. சேலம் உருக்காலையை தனியார் மயமாக்குவதை கண்டித்து ஆலை தொழிலாளர்கள் குடும்பத்துடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய அரசின் நவரத்னா நிறுவனங்களில் ஒன்றான செயல் நிறுவனத்தின் துணை நிறுவனம் சேலம் உருக்காலை தொழிற்சாலை. இத்தொழிற்சாலையால் 2000 பேர் நேரடியாகவும் 3000 பேர் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு பெறுகின்றனர். இந்நிலையில் நடப்பாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டில் 72,500 கோடி ரூபாய் அளவிற்கு பொதுத்துறை பங்குகளை விற்பனை செய்வதற்கான கொள்கை முடிவை மத்திய அரசு அறிவித்திருந்தது. அதில் 2016 நவம்பர் 28 சேலம் உருக்காலை, கர்நாடகாவில் உள்ள பத்ராவதி உருக்காலை, மேற்கு வங்கத்தில் உள்ள துர்காபூர் உருக்காலைகளின் பங்குகளை தனியாருக்கு விற்பனை செய்ய மத்திய அரசு முடிவு செய்தது. சேலம் உருக்காலையை தனியார் மயப்படுத்தும் நடவடிக்கையால் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பாதிக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளது. தனியார் மயமாக்கலை கண்டித்து ஆலை தொழிலாளர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வந்த நிலையில் தொழிலாளர்கள் தங்கள் குடும்பத்துடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கணபதி பாளையம் முதல் கேட் முன்பு நடந்த போராட்டத்தில் பெண்கள் குழந்தைகள் உட்பட ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். சேலம் உருக்காலை தனியார் மயமாவதை தடுத்திடவும் மாவட்ட தொழில் வளர்ச்சியை காத்திடவும் போராடுவதாக அவர்கள் தெரிவித்தனர். குறிப்பாக இந்த ஆண்டே சேலம் உருக்காலை இதுவரை ஜனவரி 2017 வரை 3 லட்சம் டன்கள் உற்பத்தி செய்துள்ளது. 2015 டிசம்பரில் அந்த நிதியாண்டில் சேலம் உருக்காலைக்கு ஏற்பட்ட இழப்பு என்பது 146 கோடி. ஆனால் டிசம்பர் 16 இந்த நிதியாண்டில் அந்த இழப்பினை 12 கோடியாக நாங்கள் குறைத்துள்ளோம். ஆகவே நிதி செயல்பாட்டில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்த பின்னணியில் சேலம் உருக்காலையை தொடர்ந்து லாபகரமாக இயக்கிட மத்திய அரசு தேவையான உதவிகளை ஒத்துழைப்பை நல்காமல் இந்த ஆலையை விற்க முனைவது 15,000 கோடி மதிப்புமிக்க சொத்துக்களை தனியார் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு சில 100 கோடிகளுக்கு விற்க முனைவது என்பது தமிழகத்தின் நலனுக்கு எதிரானது, தேசத்தின் நலனுக்கு எதிரானது. 2010 ஆலை விரிவாக்க பணிக்காக செலவிடப்பட்ட 2,300 கோடி ரூபாயின் வட்டி சுமை நிதி நெருக்கடியாக மாறியிருப்பதாகவும், இந்த வட்டியை மத்திய அரசு தள்ளுபடி செய்தால் சேலம் உருக்காலை காப்பாற்றப்படும் என்றும் தொழிலாளர்கள் தெரிவித்தனர். பெரிய வெறும் ஷார்ட் பீரியடில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மாதம் பல கரண்ட் இந்த மாதம் வந்து 13,000 டன் அச்சீவ் பண்ணியிருக்கோம். 13,000 டன் லிக்விட் மெட்டல் வந்து நாங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வெறும் ஷார்ட் பீரியடில் இந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னா எங்களால் பண்ண முடியும், மென்மேலே சிறக்க முடியும் அப்படின்னு நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். அப்படி லாபகரமாக போயிட்டு இருக்கிற ஒரு கம்பெனியை வந்து இவங்க வந்து வெறும் அற்ப சொற்ப காசுக்கு வந்து இவ்வளோ நஷ்டமாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 4,000 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஆலையில் பயன்படுத்தாமல் உள்ள 1,500 ஏக்கர் நிலத்தில் மாற்று திட்டங்களை செயல்படுத்தினால் அரசுக்கு வருவாய் கிடைக்கும் என்றும் அவர்கள் யோசனை தெரிவித்தனர். தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இணைந்திருங்கள். இது 8 திக்கும் இன்று
தற்போதும் பணத்தட்டுப்பாடு நிலவி வருவதாக முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார். திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், ரூபாய் நோட்டு அறிவிப்பால் நாட்டு மக்கள் இன்னும் கோபத்தில் உள்ளதாக கூறினார். உத்தரப்பிரதேசம் மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் தேர்தல் அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் யாருடையது என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் எனவும் சிதம்பரம் வலியுறுத்தினார். நாட்டில் தற்போது வரை பெரும்பாலான ஏடிஎம்கள் செயலிழந்துள்ளதாகவும் தற்போது வரை பணத்தட்டுப்பாடு நிலவி வருவதாகவும் ப. சிதம்பரம் கூறினார். திண்டுக்கல் மற்றும் திருச்சியில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டில் திமிரி வந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் அடக்கிய காட்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. திண்டுக்கல் மாவட்டம் நல்லமநாயக்கன்பட்டி கிராமத்தில் 27 ஆண்டுகளுக்கு பிறகு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்ற காளைகளுக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு அனுமதிக்கப்பட்டன. பாலமேடு, அலங்காநல்லூர், சிவகங்கை, மதுரை, புதுக்கோட்டை, திருச்சி உள்ளிட்ட பகுதியிலிருந்து 300க்கும் மேற்பட்ட காளைகள் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்றன. வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்த காளைகளின் திமிலை வீரர்கள் உற்சாகத்துடன் பிடிக்க முயன்றனர். ஜல்லிக்கட்டில் வெற்றி பெற்ற வீரர்கள் மற்றும் காளைகளுக்கு சைக்கிள், செல்போன், பீரோ, கட்டில், அண்டா, பணமுடிப்பு உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்பட்டன. இதேபோன்று திருச்சி மாவட்டம் கூத்தைபார் பகுதியில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் 400 காளைகள் பங்கேற்றன. வாடிவாசல் திறக்கப்பட்டதும் திமிரி துள்ளிய காளைகள் மாடுபிடி வீரர்களுக்கு பிடிகொடுக்காமல் ஓடிய காட்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. திருச்சியில் 5 ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் காளைகள் முட்டியதில் 10 பேர் காயமடைந்தனர். ஜல்லிக்கட்டில் காயமடைந்த வீரர்களுக்கு களத்திலேயே மருத்துவ குழுவினர் உடனடியாக சிகிச்சை அளித்தனர். சென்னை தியாகராய நகரில் உலகத்தர நடைபாதை வளாகம் அமைப்பது தொடர்பாக 2 கட்ட ஒத்திகை நடைபெற்றது. பெருநகர வளர்ச்சிக் குழுமம் மற்றும் சென்னை மாநகராட்சி இணைந்து நடத்திய ஒத்திகை நிகழ்ச்சிக்காக போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டது. மத்திய அரசின் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் சென்னையில் முதற்கட்டமாக தியாகராயர் நகரில் பாண்டிபஜார் அண்ணா சாலையை இணைக்கும் சாலையில் உலகத்தர நடைபாதை வளாகம் அமைக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. உலக வங்கி நிதியுதவியின் கீழ் மேற்கொள்ளப்படும் நடைபாதை வளாகத்திற்கு ஆரம்பகட்ட பணிகள் துவங்கப்பட்டன. இந்த திட்டத்தில் பாதசாரிகளுக்காக தனி வளாகம், அமர்வதற்கான இடம், முதியோர், குழந்தைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்காக பேட்டரி கார், பேருந்துகள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் செல்ல தனி பாதை இடம்பெற்றிருக்கும். இதற்கான முதற்கட்ட ஒத்திகை கடந்த ஆண்டு நவம்பர் 20 தேதியும் இன்று 2 கட்ட ஒத்திகையும் நடைபெற்றது. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திற்கு ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டு 3 மாதத்தில் பணிகள் துவங்கும் என்றும், சுமார் 60 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான இந்த பணிகள் ஓராண்டில் நிறைவு பெற்று திட்டம் செயல்படுத்தப்படும் என மாநகராட்சி ஆணையர் தெரிவித்தார்.
பொதுமக்கள் காலார நடந்து நல்லா ஷாப்பிங் பண்ணுறதுக்கும் சரி, ஈட்ரிஸில் போய் சாப்பிட்றதுக்கும் சரி, சில பொழுதுபோக்கு ஆக்டிவிட்டீஸும் கார்பரேஷன் மூலமாக அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த சோதனை முயற்சியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 மாதத்தில் இதுக்கான டெண்டர் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே இந்த டெண்டரை வச்சு இதுக்கான நிதி ஆதாரம்லாம் மாநில அரசும் கொடுத்துட்டாங்க, மத்திய அரசும் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி கார்பரேஷனில் ஃபண்ட்ஸ் இருக்குது. இதை வந்து ஒரு 1.5 மாதத்தில் இதுக்கான டெண்டர் ஃப்ளோட் பண்ணி எப்படி இந்த வருட இறுதிக்குள்ளே இந்த பணிகள்லாம் முடிஞ்சு எப்படி நம்ம அமெரிக்காவில் டைம் ஸ்கொயர் இருக்கோ நியூயார்க்கில் அதை மாதிரி இங்கே டி நகரில் ஒரு டைம் ஸ்கொயர் மாதிரி ஒரு ஏற்பாடு செய்வதற்கான சோதனை முயற்சி தான் அது. இதற்காக தியாகராய சாலையில் இருசக்கர வாகனங்கள் பேருந்து தவிர மற்ற வாகனங்கள் அனுமதிக்கப்படவில்லை. சாலையில் வாகனங்களை நிறுத்தவும் அனுமதிக்கப்படவில்லை. இந்த திட்டம் அறிமுகப்படுத்தினதுக்கப்புறம் இது அறிமுகப்படுத்தினா மக்கள்லாம் ஈஸியாக நடந்து போய் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், குழந்தைகளோட ஃப்ரீயாக வாக் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா இந்த ஜங்ஷன் தாண்டியே வர முடியாது. இந்த பக்கம் டூ வீலர் கார் எல்லாம் ஃபுல்லாக பார்க் பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக பெரியவங்களுக்கு பெரியவங்களால நடக்க முடியாத நிலைமை இருக்குது. ஸோ இந்த திட்டம் வந்து வரவேற்கக்கூடிய திட்டம், இது வந்தால் நல்லாயிருக்கும். ஒத்திகை நிகழ்ச்சியை முன்னிட்டு போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டதால் தங்களது வர்த்தகம் பாதிக்கப்பட்டதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். இப்படி பண்ணால் ஜனம் வரமாட்டாங்க. ஏன்னா வந்து நார்மலாக டூ வீலரில் வருவாங்க, காரில் வருவாங்க, எல்லோரும் காரை பார்க்கிங் பண்ணிட்டு வாங்கிட்டு போவாங்க. இப்போ வந்து இதனால் வந்து அங்கே பார்க்கிங் பண்ணிட்டு வர்றதுனால அங்கே யாரும் நடந்து வரமாட்டாங்க. இதனால் வந்து வியாபாரம் டோட்டலாக அவுட் ஆகிரும், வியாபாரமே இருக்காது சுத்தமாக. குடிநீர், கழிவறை, மருத்துவம், சுகாதாரம், போக்குவரத்து, பொழுதுபோக்கு உள்ளிட்ட வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதுதான் திட்டத்தின் நோக்கம் என்றும் இதனால் வியாபாரிகளுக்கு பாதிப்பு இருக்காது எனவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். உத்தரப்பிரதேச மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் 5வது கட்ட வாக்குப்பதிவுக்கான பரப்புரை நிறைவடைந்தது. 403 சட்டப்பேரவைத் தொகுதிகளை கொண்ட உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 7 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே 4 கட்ட வாக்குப்பதிவு முடிவடைந்துள்ள நிலையில் 5வது கட்ட வாக்குப்பதிவு திங்கட்கிழமை நடைபெறுகிறது. பல்ராம்பூர், ஃபைசாபாத், அம்பேத்கர் நகர், அமேதி, சுல்தான்பூர் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் உள்ள 51 தொகுதிகளில் மொத்தம் 608 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். அமேதி தொகுதியில் அதிகபட்சமாக 24 வேட்பாளர்களும், சித்தார்த் நகர் மாவட்டத்தில் உள்ள கபிலவஸ்து மற்றும் எட்வா தொகுதியில் குறைந்தபட்சமாக 6 வேட்பாளர்களும் போட்டியிடுகின்றனர். தேர்தல் பரப்புரை மாலை 5 மணியுடன் நிறைவு பெற்றது. இறுதி நாளான சனிக்கிழமை பாஜக, சமாஜ்வாதி, காங்கிரஸ் மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சிகளின் மூத்த தலைவர்கள் தீவிர பரப்புரை மேற்கொண்டனர். 51 தொகுதிகள் அடங்கிய 11 மாவட்டங்களும் நேபாளம் எல்லையையொட்டி அமைந்துள்ளதால் மாவோயிஸ்டுகளின் ஊடுருவலை கருத்தில் கொண்டு 11 மாவட்டங்களும் ஞாயிற்றுக்கிழமை முதல் சீல் வைக்கப்பட உள்ளன. பாதுகாப்பு கருதி 51 தொகுதிகளிலும் கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் செய்தி சேகரிக்கும் முக்கிய தொலைக்காட்சிகளுக்கு அதிபர் டிரம்ப் தடை விதித்து உத்தரவிட்டுள்ளார். அமெரிக்காவின் அதிபராக பதவியேற்றதிலிருந்தே பல அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்து வருகிறார் டொனால்டு டிரம்ப். அந்த வரிசையில் தற்போது வெள்ளை மாளிகையில் செய்தி சேகரிக்கும் நிறுவனங்கள் சிலவற்றுக்கு தடை விதித்துள்ளார். ஒவ்வொரு வாரமும் வெள்ளை மாளிகையில் நடைபெறும் பத்திரிகையாளர் கூட்டத்தில் செய்தி நிறுவனங்கள் பங்கேற்பது வழக்கம். இந்த பத்திரிகையாளர் கூட்டத்திற்கு நியூயார்க் டைம்ஸ், சிஎன்என், பிபிசி உள்ளிட்ட 6க்கும் மேற்பட்ட தொலைக்காட்சிகள் கலந்து கொள்ள தடை விதித்து டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். ஊடகங்கள் அனைத்துக்கும் பதிலளிக்க நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம், ஆனால் வெள்ளை மாளிகையில் நடப்பதை ஒவ்வொரு நாளும் கேமராவில் பதிவு செய்ய வேண்டும் என்பது தேவையில்லை என்று வெள்ளை மாளிகை செய்தித் தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். டிரம்ப் தலைமையிலான அரசு வெளியிட்டுள்ள தடை உத்தரவு என்பது தொலைக்காட்சிகளுக்கு எதிரானது மட்டும் இல்லை என்றும், இது மக்களுக்கு எதிரான விரோத போக்கு என்றும் தொலைக்காட்சி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. வெள்ளை மாளிகையில் செய்தி சேகரிக்க நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகைக்கு தடை விதிக்கப்பட்டிருப்பது வரலாற்றில் இதுவே முதன்முறை என்று நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையின் ஆசிரியர் கூறியுள்ளார். வெளிப்படையாக ஆட்சி நடத்தும் ஒரு அரசை ஊடகங்கள் எளிதாக அணுகுவதே தேச நலனுக்கு முக்கியமானது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கருத்து தெரிவித்த அதிபர் டிரம்ப், தான் பத்திரிகை சுதந்திரத்திற்கு எதிரானவன் அல்ல என்றும், போலீஸ் செய்தி நிறுவனங்களுக்கு மட்டுமே எதிரானவன் என்றும் தெரிவித்துள்ளார். மோசமான கட்டுரைகள் குறித்து நான் கவலைப்படுவதில்லை என்றும், நல்ல கட்டுரைகளை விரும்புவதாகவும் கூறியுள்ளார். போலீஸ் செய்தி நிறுவனங்கள் இந்த உலகத்தை விட்டு வெளியேற வேண்டியவை என்றும் டிரம்ப் கூறியுள்ளார். ஓ
ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி 333 ரன்கள் வித்தியாசத்தில் படுதோல்வியடைந்துள்ளது. இரண்டு இன்னிங்ஸிலும் சேர்த்து ஆஸ்திரேலிய சுழற்பந்து வீச்சாளர் கெஃபி 12 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார். ஆஸ்திரேலிய சுழற்பந்தில் இந்திய அணி வீரர்கள் சரணடைந்த ஆட்ட காட்சிகளை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். இந்தியா வந்துள்ள ஆஸ்திரேலிய அணி 4 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது. இரு அணிகளுக்கும் இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி புனேவில் நடைபெற்றது. முதலில் டாஸ் வென்று பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணி 260 ரன்கள் சேர்த்து ஆட்டமிழந்தது. பின்னர் முதல் இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி 105 ரன்களுக்குள் சுருண்டது. இதனைத் தொடர்ந்து 155 ரன்கள் முன்னிலையுடன் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய ஆஸ்திரேலிய அணி வீரர்கள் நிதானமாக விளையாடி ரன் குவிப்பில் ஈடுபட்டனர். அந்த அணியின் கேப்டன் ஸ்டீவன் ஸ்மித் 109 ரன்கள் குவித்து அணிக்கு வலு சேர்த்தார். இதன் மூலம் ஸ்மித் சர்வதேச அரங்கில் தனது 18வது சதத்தை நிறைவு செய்தார். You can see the delight on his face. That means so much to him. What a rank turner. மற்ற வீரர்கள் சொற்ப ரன்களில் வெளியேற ஆஸ்திரேலிய அணி 285 ரன்களுக்கு ஆட்டமிழந்து இந்திய அணி வெற்றி பெற 441 ரன்கள் வெற்றி இலக்காக நிர்ணயித்தது. இலக்கை நோக்கி களமிறங்கிய இந்திய அணியின் தொடக்க ஆட்டக்காரர்கள் விஜய் மற்றும் ராகுல் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்து பெவிலியன் திரும்பினர். பின்னர் வந்த வீரர்களும் ஆஸ்திரேலிய அணியின் சுழற்பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் 107 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் பறிக்கொடுத்தனர். 333 ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்று தொடரில் முன்னிலை பெற்றுள்ளது. இரண்டு இன்னிங்ஸிலும் சேர்த்து 12 விக்கெட்டுகளை வீழ்த்திய ஆஸ்திரேலிய சுழற்பந்து வீச்சாளர் கெஃபி ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். டெஸ்ட் கிரிக்கெட்டில் தொடர்ந்து 19 போட்டிகளில் வெற்றி என்ற இந்திய அணியின் சாதனைக்கு முற்றுப்புள்ளி வைத்தது ஆஸ்திரேலியா. மேலும் பல அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு.